பத்திரிகையாளர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் டாக்டர் ஆர் கண்ணன், பிரசிடென்ட் இம்காப்ஸோடைய இதில் இருக்கேன். இம்காப்ஸ் இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஸ்னர்ஸ் கோஆபரேட்டிவ் ஃபார்மசி ஸ்டோர்ஸ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோடைய கீழே மல்டிஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்டின் கீழே வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனமாகும். இப்போ வந்து உலகையே அச்சுறுத்தி உடைய கொரோனா வைரஸ் நடவடிக்கைக்கு எதிராக நம்முடைய பாரத பிரதமர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த வைரஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் இம்காப் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 75 வருட காலமான இந்த இம்காப் சித்தா ஆயுர்வேதா யுனானி மருந்துகளை வந்து தயாரித்து வழங்குவதில் ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி செக்டர், அதாவது சித்தா ஆயுர்வேதா யுனானி மருந்துகளை தயாரிக்கும் ஒரே கூரையின் கீழ் தயாரிக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் செக்டர் இம்காப்ஸ் மட்டுமே தான் ஆகும். இப்போ இந்த இம்காப்ஸ் கொரோனா வைரஸிற்காக, அந்த COVID-19 இருக்கக்கூடிய கொரோனா வைரஸிற்காக ஒரு ப்ரொப்போசல் ஒன்று ஆயுஷ் அமைச்சகத்துக்கு வந்து நாங்கள் அனுப்பியுள்ளோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சித்தாவில் அனைவராலும் அறியப்பட்டுள்ள கபஜர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், மற்றும் வந்து அதிமதுர சூரணம், தாழ்சாதி சூரணம், முத்துச்சிப்பி பஸ்பம், பவள பஸ்பம், இந்த பஸ்பங்களை எல்லாம், இந்த மருந்துகளை எல்லாம் வந்து சித்த மருந்துகளை வந்து நாங்கள் பரிந்துரை செய்துள்ளோம். மேலும் வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து காணொலி காட்சிகள் சொல்லும்போது கூட ஆயுஷ் உடைய துறைகள் வந்து சானிடைசர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் கொடுத்துருந்தார். அதையை ஒட்டி வந்து இம்காப்ஸ் அவர்களுடைய ஒரு ஹேண்ட் சானிடைசர் படிகார நீரை வைத்து கொண்டு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படிகார நீரையும் நாங்கள் ஒரு பரிந்துரை செய்திருக்கோம், கைகளை வந்து கழுவுவதற்கு, சுத்தம் செய்வதற்கு இதை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சித்த மருத்துவத்திலும் கொரோனா பாதித்த பின்பு உடலை தேற்றுவதற்காக நெல்லிக்காய் இலகத்தையும் வந்து பயன்படுத்துவதற்கு நாங்கள் வந்து ப்ரொபோசல் கொடுத்துள்ளோம். அதுக்கு அடுத்து ஆயுர்வேதாவில், ஆயுர்வேதாவில் வந்து தசமூல கடுத்துராதி கோத சூரணமும் எஸ்டி சூரணமும், அதாவது தசமூல கடுத்துராதி கோரண சூரணம் 10 கிராமும் எஸ்டி சூரணம் வந்து ஒரு 5 கிராம், இது ரெண்டையுமே வந்து 1000 ml வாட்டரில் வந்து கலந்து அதையே வந்து 500 ml வாட்டரில் வந்து குறிக்க கொடுக்குறப்போ ஒரு நாளைக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, குவாரண்டைன் பண்ணப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, ப்ரிவென்ஷனாக அவர்கள் வந்து தண்ணி தாகம் எடுக்கிறப்போலாம், இப்போ தாகம் எடுக்கும் போதெல்லாம் அந்த வாட்டரை குடித்து கொண்டு வந்திருந்தால் அவர்களுக்கு வந்து முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகம் இந்த எஸ்டி சூரணம், சுப்ரவடி மற்றும் வந்து அகஸ்திய ரசாயனம், குடிச்சி சத்துவம், இந்த மருந்துகளை வந்து நாங்கள் வந்து ப்ரொப்போசலில் வந்து வைத்திருக்கோம். அதில் சுப்ரவடி மாத்திரை வந்து இம்காப்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ட்ரக்கு. ஏன்னா COVID-19 கொரோனா வைரஸில் ஏற்படக்கூடியது மிக முக்கியமானது வந்து நுரையீரல் சம்பந்தமான இருக்கக்கூடியது, நுரையீரலில் சளி இருமல், நுரையீரலுடைய சளியுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு இந்த சுப்ரவடியுடைய மாத்திரை வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. சுப்ரவடி மாத்திரையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து யுனானியில் வந்து சர்பத் ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு, இந்த சர்பத் ஸ்வாலுடைய டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த COVID-19 இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிம்டம் என்னென்னா நெஞ்சில் வந்து அந்த நுரையீரலில் வந்து சளி வந்து கெட்டியாக இருக்கும், அதை வந்து திக்கன் மீக்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மீக்கஸ் அந்த சளியை வந்து அறுத்து எடுத்து வரக்கூடிய தன்மை வந்து இந்த சர்பத் ஸ்வாலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லவு காத்தான், தபா சிவா ஹலக் அப்படிங்கிற மருந்துகளையும் வந்து நாங்கள் ப்ரொப்போசலில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து சித்தா ஆயுர்வேதா யுனானி மருந்துகளை தயாரிக்கும் முன்னணி நிறுவனமான இம்காப்ஸ் வந்து ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழகம் முழுவதும் வந்து ஒரு அலைவீசி கொண்டு இருக்கிறது கபஜர குடிநீர். காணொலி காட்சியில் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து பரிந்துரைத்தின் பேரில் கபஜர குடிநீர் வந்து மக்களிடையே அதிக அளவில் வந்து அமோக வரவேற்பு பெற்றிருக்கிறது. இந்த கபஜர குடிநீரில் வந்து சேர்க்கப்பட்டது வந்து 15 வகையான சரக்குகளாக இருக்கும். அது சுக்கு, திப்பிலி, இலவங்கம், சிறுங்காஞ்சூரி வேர், அக்கரகாரம், முள்ளிவேர், கடுக்காய்த்தூள், ஆடாதோட இலை, கற்பூர் வெளி இலை, கோஷ்டம், சீந்தல் கொடி, சிறுதேக்கு, நிலவேம்பு சம்பளம், வட்டத்திருப்பி வேர், முத்தக்காசு, குறைக்கலங்க, இந்த 15 வகையான மூலிகை சரக்குகள் சேர்ந்து செய்யப்பட்டது மட்டும்தான் வந்து உண்மையான வந்து கபஜர குடிநீராகும். இந்த நேரத்தில் நான் வந்து மக்களுக்கு நான் சொல்லி என்னென்னா,
ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு செய்கைகள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்குனா சுக்கு வந்து பசி தீ உண்டாக்கி வெப்ப கட்டி இந்த மாதிரி உடைய செய்கைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த 15 வகையான மூலிகைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்கை இருக்கும். இந்த செய்கைகள் இருந்தால் மட்டுமே தான் வந்து அது நாம் எதிர்பார்க்கக்கூடிய நோயை தணிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடிய செயலை உருவாக்கும் என்பது உறுதியாகும். இது வந்து இதனை இப்போது வந்து வியாபார நோக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கபச்சோர குடிநீர் மக்களிட அதிக அமோக வரவேற்பு பெற்றது என்று ஜிஎம்பி சர்டிஃபிகேட்டே இல்லாமல் அதை விட இது என்னென்னா கம்பெனியுடைய லேபிள் கூட இல்லாமல் மேனுஃபேக்சரிங் டேட்டு இல்லாமல் ஒரு பேட்ச் நம்பர் இல்லாமல் இப்படி வந்து கபச்சோர குடிநீரை வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு அது அதிக விலைக்கு இப்போ நாங்கள் இம்காப்ஸில் வந்து உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இவ்வளோ 75 ஆண்டுகளமாக கடைபிடித்து வருகிறது என்னவென்றால் ஒரு ட்ரக்கு இல்லை என்றால் இப்போ அந்த 15 ஐட்டத்தில் ஒரு ஐட்டம் இல்லைனால் ஒரு மூலிகை சரக்குகள் இல்லை என்றாலும் அதில் வந்து தயாரிப்பில் செய்வதில் பண்ண மாட்டோம். அந்த மூலிகை சரக்குகள் வந்த பின்னாடி தான் செய்வோம். அதனால தான் வந்து இன்று 75 வருடங்களமாக நின்று இந்த ஃபார்மா ஃபீல்டுகளை வந்து நாங்கள் நின்று சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கபச்சோர குடிநீரில் அந்த மூலிகை சேர்க்கல் தரமான மூலிகைகள் சம்பை சேர்க்கல் சேர்க்கப்படுவதும் கிடையாது. ஏதோ கிடைத்ததை போட்டு அரைத்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இது வந்து மக்களுக்கு இந்த நேரத்தில் மிகவும் ஆர்வமுடன் வாங்கி கொண்டு வருகிறது கபச்சோர குடிநீரை வந்து அதனுடைய எதிர்பார்த்த அளவிற்கு அந்த நோயை குணப்படுத்த முடியாமல் போய்விடும் என்ற அச்சத்தில் தான் நாங்கள் வந்து இந்த ஒருடைய விழிப்புணர்வுக்காக வந்து ஒரு பேட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக தமிழக அரசும் கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. இருந்தாலும் பொதுமக்கள் வந்து கபச்சோர குடிநீர் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க கபச்சோர குடிநீர் பற்றி 15 ஐட்டங்களும் இதில் இருக்குது. கபச்சோர குடிநீருடைய ப்ராடக்ட்டும் வச்சுருப்போம். இந்த கபச்சோர குடிநீர் வாங்கும்போது ஜிஎம்பி சர்டிஃபைடு இம்காப்ஸ் மாதிரி கம்பெனியாக அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கா அது எக்ஸ்பிரியோடைய இருக்கா இது எல்லாமே பார்த்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையான கோரிக்கையாக பொதுமக்களுக்கு நான் விடுத்துக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து டெங்கு நோய்க்கு வந்து அந்த பீரியடில் வந்து நிலவேம்பு குடிநீர் பப்பாளி இலைச்சாறு மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பு பெற்றது. அது எப்படின்னா மாண்புமிகு அன்றைய தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் நிலவேம்பு குடிநீரும் பப்பாளி இலைச்சாரும் வந்து சித்த மருத்துவர்களுடைய நேரடி பார்வையில் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டார்கள். அந்த அரசாணையை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் குக்கிராமங்களில் எல்லாவற்றிலும் வந்து நிலவேம்பு குடிநீர் வந்து அரசு மருத்துவங்களும் சரி அரசு மருத்துவமனை அரசு மருத்துவர்கள் அனைவரும் கொண்டு போய் சேர்த்தனால அந்த டெங்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. அப்பேற்பட்ட திட்டத்தை அம்மா அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்திருந்திருந்தார்கள். அதன்படியில் நடக்கும் நம்மளுடைய தமிழக அரசு அவர்கள் வந்து அவர்கள்ட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை கேட்டு உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்றால் எப்படி வந்து நிலவேம்பு குடிநீர் அம்மா அவர்கள் வந்து ஆங்கில மருத்துவர்களோடு சேர்த்து கொடுக்கலாம் என்று சொல்லி பிரபலப்படுத்தி மக்களை வந்து காப்பாற்றினார்களோ அதே போன்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். இப்போ இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸில் இருக்கிற அந்த போரில் ஏகப்பட்ட மக்கள்கள் இன்னல்கள் ஆளாகி உள்ளார்கள். அவர்களுக்கு வந்து மூணு பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ப்ரிவென்ஷன், அதாவது அவங்களுக்கு வராமல் நோய் வராமல் இருக்கக்கூடியது ஒன்று. ரெண்டாவது குவாரண்டைன் பண்ணப்பட்டவர்கள், கரோனா பாசிட்டிவான கேஸ். இந்த மூன்று வகையான இது ட்ரீட்மெண்ட் சென்டர் பண்ண ஆங்கில மருத்துவர்களுடைய குழுவோடு சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி மருத்துவர்களையும் இந்த குழுவில் இணைத்து ஆயுஷ் மருந்துகளை சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி மருந்துகளையும் சேர்த்து வழங்கப்பட்டால் இந்த நோயிலிருந்து மிகவும் வந்து இதில் தற்காத்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்தாகும். மேலும் வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து பங்களிப்பு அளிக்க அரசு மருத்துவர்கள் கிட்டத்தட்ட வந்து 1300 பேர் இருக்காங்க. தனியார் சித்த மருத்துவர்கள் 6000 பேர் இருக்காங்க. ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி மருத்துவர்கள் 15000 பேர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவர்கள் எல்லாமே தங்களுடைய பங்களிப்பு இந்த கொரோனா வைரஸ் பங்களிப்பிற்கு தயாராக இருக்கிறார்கள். இவர்களை அரசு வந்து முன்வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்துக் கொள்கிறேன். மேலும் வந்து
3/3/2020 वो आयुष अमचकम आयुष अमचक वो गैडलेंस वेट गैडलेंस पाती आड़ मुनपा कपजोर कुड़ीर निलवे कुड़ीर इत ड्रग वो सिद्ध महत्व पे आयुर्वेद होमियोपतिमें ड्रग पड़े और गैडलेंस को अंद गैडलेंस पी तमी व्रेवल और आणय पिपिते तमिल मकुक वो कोरोना वैरसल पागा मूल ना केटकें अमर टास्क फोर्स अमीचु अंत टास्क फोर्स सिद्ध महत्व सर अस्क फोर्स कपजोर कुड़ीर वो कुमार सो अंद वाण पिपिते तमुदी कपजोर कुड़ीर आंग मरोड़ सिद्धा आयुर्वेद यूनानी मरुंग सेतुकड़े और वेगो तमें इत मट मुनमिया नम्बर पकत मान केरल पांग केरला गोवा मानल हरियाणा पाती आंगल महत्वोड़ आयुष मर पड़कोर அப்ப பயன்படுத்தி வருகிறப்போ அதனுடைய வைரஸ்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த வந்து இந்த நேரத்தில் தமிழக அரசு இதனை வந்து அவசர நிலையாக கருதி ஆயுஷ் உடைய துறையில் இருக்கக்கூடிய சித்தா ஆயுர்வேத யுனானி மருத்துவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இம்காப் சார்பில் நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இருக்காங்க அதாவது அவரு இருக்காருங்க பட் அவரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க பட் இன்னும் வந்து அந்த ஒரு நடைமுறைப்படுத்தி வரல இன்னும் இல்லாம இருக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நிலவேப்புன்னு சொன்ன உடனே அது 3 நாளைக்கு ஒரு அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க அவசர புரிய வந்து நடைமுறையோட ஒரு கலந்துரையாடல் நடத்தி அவர்கிட்டயே சொல்லியாச்சு ஆட்சியரோட அது அங்கீகரிச்சிருக்காங்க ஆமாம் केव कल स्टी पड़े अभी केटर कपजर कुंडीर वो पैल स्टे पड़ीर पैलट स्टडी अंदर अदमर सो वे कारण सर तूल आयुष तुम सिद्ध महत्व ऐसी वो पाती नेटिव मेडिसिन स्पेशलिटी इतने நீங்க யுஎஸ்ல நீங்க எடுத்து பாருங்க அடுத்து பிரான்ஸ்ல எடுத்து பாருங்க அவங்களோட நேட்டிவ் மெடிசின்ஸ் வந்து கிடையாது ஆனா வந்து சைனால பாருங்க அந்த நேட்டிவ் மெடிசினோட அவங்களை வெச்சிட்டு ட்ரெடிஷனல் மெடிசினை வெச்சி தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க சோ நம்ம இடத்தலயும் வந்து சித்தா வந்து கிட்டத்தட்ட 1000 வருட கணக்கு முன்னாடி சித்தர்களோட அவங்களோட ஞானத்துல எழுதப்பட்ட அந்த மருந்துகள தான் சோ அதையே வந்து இந்த போரில் பயன்படுத்தி இது ஒரு போர் தான் இந்த போரில வந்து இந்தவருடைய மருந்துகளை வந்து பயன்படுத்தி சித்த மருந்துகளையும் ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதி மருந்துகளையும் பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண்ணனும்ங்கறத எங்களுடைய தாழ்மையான கருத்து. சார் இது கபஜரோ குடிநீர் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்காப்ஸ் உடைய இதுல வந்து அந்த கோதச்சூர்ணமா இருக்கு அது எல்லாமே வந்து வேர்ப்பதியுடைய இதுல இருக்கக்கூடியது ஒன்று இரண்டாக வந்து அரைத்து அதுல இருந்து எடுத்து அந்த கசாயமா நம்ம பண்ணப்பட வேண்டியது சோ அப்படி பண்றப்ப தான் அதனுடைய ஃபுல் எசன்ஸ் நம்மளுடைய சேரப்ப வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கப்பட முடியும் சார் அது நீங்க manufacturing உடைய கம்பெனி நீங்க பாருங்க ஏன்னா எல்லாருமே கபஜூர் குடிநீர் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு கொடுக்குறாங்க அதையும் மக்கள் வாங்குறாங்க நீங்கள் அது அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஜிஎம்பி சர்டிஃபைடு கம்பெனியா முறையாக உரிமம் பெறப்பட்டதா லைசன்ஸ் இருக்குதா அதனுடைய பேட்ச் நம்பர் மேனுஃபேக்சரிங் டேட் இதெல்லாம் இருக்கிறா நீங்கள் பார்த்து வாங்குங்க சும்மா வந்து கபஜூர் குடிநீர்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்ததே கூட வந்து மக்கள் வந்து அதிக விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க சரி இது அதுதான் இது நீங்க எல்லா மருந்து எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு டாக்டர் நீங்க இருக்கீங்க அந்த மருந்து கொண்டு வந்து கொடுத்தா இது வந்து போலியான மருந்து உண்மையான மருந்துங்கறது எங்கனால கண்டுபிடிக்க முடியும் பட் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேபிள் தான் அது வந்து ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனி
முறையான உரிமம் இருக்கதா இதை மட்டும் தான் மக்களால பார்க்க முடியும். ரெண்டாவது நீங்க அது வந்து சாப்பிடுறப்ப நீங்க வந்து வித்தியாசம் தெரியும். நீங்க வந்து இம்காப்ஸ்ல இருந்து வாங்கப்பட்ட ஒரு கவஜர குடிநீர் நீங்க ஒரு தடவை வந்து ஒரு டைம் நீங்க எடுத்து பாருங்க. மற்ற கம்பெனிகளையும் மற்றவருடைய இதில் நீங்க எடுத்து பாருங்க. அந்த ரெண்டுமே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பாக அனுப்பப்பட்டிருக்கேங்க, ஆல்ரெடி அனுப்பியிருக்கேங்க. பட் வந்து அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் லைன் ஆஃப் ப்ரொபோசல் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எங்கள் சைட்லேருந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்களும் வந்து எங்களுடைய இதில் என்ன இருக்குன்னா சார், சொல்லப்பட்ட குறிகுணங்கள் அந்த கொரோனாவுடைய COVID-19 இருக்கக்கூடிய குறிகுணங்களும் நாங்கள் சொல்லப்பட்டுடைய எங்களுடைய வழக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து 75 வருடகாலமாக இந்த மருந்தை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அப்போது அதனுடைய குறிகுணங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது மேட்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் அது ப்ரொபோசல் நம்ம கொடுத்துருக்கோம். எதுங்க? இல்லை இல்லை, ஒரு ஒரு ப்ரொபோசல் இது இருக்குங்க. ஒவ்வொன்றும் அதுலேருந்து ப்ரொப்போசலாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சித்தாவளின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர், கபஜர குடிநீர், அதுக்கடுத்து அதிமதுர மாத்திரை, தாளசாதி சூர்ணம், முத்துச்சிப்பி பஸ்பம், பவள பஸ்பம் இப்படிங்கிற ஒரு புரோட்டோகால். இது இது வந்து கொடுக்கலாங்கிறது இம்காப்ஸோடைய சார்பில் ஆயுஷ் அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஏன்னா ஆயுஷ் அமைச்சகத்துலேயே வந்து கேட்டிருந்தாங்க, ஒவ்வொருத்தருடைய இதுலேயும் ப்ரொப்போசல் நீங்கள் கொடுங்கன்னு கேட்டிருந்திருந்தாங்க. அதில் நாங்கள் வந்து இந்தவருடைய ட்ரக்கை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கரெக்டு தாங்க சார். அது நீங்கள் கேட்குற இதில் அதுக்கு தான் வந்து இப்போ காய்ச்சல் அப்படிங்கிறப்ப வந்து நிலவேம்பு குடிநீரோடைய இது வந்து காய்ச்சலோடைய இது இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கபஜர குடிநீர் வந்து மூணு நிலையிலையும் பயன்படுத்தலாம். நிலவேம்பு குடிநீரும் சரி, கபஜர குடிநீரும் சரி, அதாவது தற்காப்புக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் குவாரண்டைன் பண்ணப்பட்டவர்களுக்காகவும் கொரோனா பாசிட்டிவ் ஆனவர்கள் அவர்களுக்கும் பயன்படுத்தப்படலாம். இதில் முக்கியமான என்னென்னா, ஏன் இவ்வளோ தூரம் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதில் ஃபஸ்ட்டு டைம்லேயே நம்ம இது கொடுத்தோம்னா நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கே நம்ம போக வேண்டியது இல்லை. நீங்கள் வந்து குவாரண்டைன் பண்ணப்பட்டவர்களுக்கு இந்த மருந்து நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கே நம்ம போக வேண்டியது கிடையாது. வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்பட வேண்டியது இருக்காது. ஸோ இந்த மருத்துவத்தில் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் அவங்க சொல்லிட்டு சார் அப்படி, அதாவது இது மக்களுடைய கணிப்பு. அதுக்கு தான் சொன்னால் சித்த மருத்துவர்களுடைய கண்காணிப்பின் பேரில் அதில் தான் அந்த டீமில் வந்து சித்த மருத்துவர்களோடு இருந்தால் அந்த மருந்துடைய அளவு டோஸு எப்படி கொடுக்கலாங்கிறது கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டான செய்யும். ரெண்டாவது வந்து ஆங்கில மருத்துவர்களுடைய ஆங்கில மருந்தோடு இந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது எந்த வகையிலும் பாதிப்பில்லை அதுங்கிறது உறுதியாக சொல்கிறேன். ஆமாங்க சார், வருமுன் காப்புங்கிறது இது அரசுக்கிட்ட பல முறை வந்து நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம், ஒவ்வொருவர்களும் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் இம்காப்ஸ் வந்து ஜனவரி மாதத்திலே சைனாவில் வந்து இந்த இஸ்யூஸ் வந்த புதுசுலேயே வந்த உடைய அறிகுறி தென்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்தப்பவே இம்காப்ஸோடைய முன்னாடி இதே இதில் வந்து பொதுமக்களுக்கு இதே கபஜர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், தசம கடுக்காதி கோத சூரணம் இது மூன்றையும் கலந்து வந்து மக்களுக்கு நம்ம விநியோகம் செய்தோம். ஸோ இது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்லணும். சார் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து எங்களுக்கு அந்த ஒரு மாதத்திற்கு ஒரு டன் தான் வந்து போயிட்டு இருந்த நிலை முதல்ல இருக்குது கபஜர குடிநீர். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 15 நாளே கிட்டத்தட்ட எங்களை வந்து ஒரு 25 டன் போகிற அளவுக்கு வந்து இருக்குது. வெளியில் எப்படி எந்த அளவுக்கு உடைய வாண்டட் இருக்கோ அதை பொறுத்து எங்களுடைய உற்பத்தி இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்க சார், காலையில் இங்கே வந்து ஒரு 8:30 அரௌண்டு மார்னிங் 9:00 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் கபஜூர குடிநீருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to 10:30 அந்த 1.5 hours மட்டும்தான் நான் வந்து சேல்ஸுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
இந்த பேட்டியினுடைய நோக்கமே அதுதான். ஆங்கில மருத்துவம் மட்டுமே இல்லாமல் ஆயுஷ் மருந்துகளும் இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது. ஸோ இந்த மருந்துகளையும் பயன்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த என்னுடைய மீட்டிங்கில். அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அது இல்லை, அது பற்றி வந்து என்னென்னா நீங்கள் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய இதில் இருக்குது. இது நீங்கள் அவருடைய இது, ஏன்னா அவர் என்ன கொடுத்தாரா இல்லையாங்கிறது தெரியும். அதான் சார், அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு கவுன்சில் இருக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் இருக்காங்க, அவங்களுடைய பார்ப்பாங்க. நாங்கள் எங்களுடைய இதுக்கு அவங்களுடைய இது சம்மந்தம் இது இருக்காது சார். கஷாயம் குடிச்சிங்களா? வித்தியாசம் உங்களுக்கு தெரியுங்களா? மற்ற பக்கம் குடிச்சதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? சார் நான் அதான் கேட்குறேன், இந்த மாதிரி சந்தேகத்துக்களை தான் சார் வந்து இருக்கோம். சாரி சார், கபஜர குடிநீர் வந்து காலையும் மாலையும் குடிக்கலாம். அதாவது 200 ml வாட்டரில் 5 grams போட்டு 50 ml வாட்டரை கன்வெர்ட் பண்ணி காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்லையும் சாயந்தரத்தில் வந்து 6 மணி அளவிலையும் வந்து தொடர்ச்சியாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குற 14 நாளும், இதில் வந்து குவாரண்டைன் பண்ணப்பட்டவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட 21 நாட்களிலும் பாசிட்டிவ் ஆன கேஸ் அவர்களுக்கு வந்து கண்டினியூவாக அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கலாம். சார் அதுதான் நீங்கள் சார் நீங்கள் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் மக்கள்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆயுஷ் அமைச்சகத்தில் வந்து இப்போ மத்திய அரசு தனியாக ஆயுஷ் துறையை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றுன்னு ஒரு ஆயுஷ் அமைச்சகம் வச்சுருக்காங்க. அந்த ஆயுஷ் அமைச்சகம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுஷ் அமைச்சகம் எப்படி பரிந்துரை செய்யப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவ வல்லுநர்களை, ஹோமியோபதி மருத்துவ வல்லுநர்களை கூப்பிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு ட்ரக்கை கேட்டு அதனுடைய அடிப்படையில் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை கண்டிப்பாங்க சார், நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எது இருந்தாலும் ஒரு 2 நாட்கள் மேற்பட்ட ஒரு காய்ச்சல் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர்களுடைய ஆலோசனை பிரிவில் எடுப்பது தான் நல்லது.